என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவர் வேற வந்துட்டாரா? இப்படி நாலு பூரா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எதையாவது உருப்படியா பண்ணலாம்ல? இதெல்லாம் நல்லா பேசு. ரிமோட்லாம் வேணாம், அந்த நியூஸ் சேனல் கொஞ்சம் போட்டு விடு. நாளை முதல் அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அப்பாடா, நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்கடா. என்னடா டிவியை பார்த்துட்டு இருக்க? போய் பேக் எல்லாம் பேக் பண்ணு, நாளைக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸ்கூலுக்கு போய் படிக்கிறியோ இல்லையோ இதெல்லாம் வாங்கிக்கோ. அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதனால ரோடு கிராஸ் பண்ணலாம் நின்றுட்டு இருக்கேன். நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் தெரியும்ல? தெரியுமே, ஐ அம் சோ எக்ஸைட்டட். எப்ப ஸ்கூல் ரீஓபன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் உனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுல விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்ல, நான் அங்க வந்தாலும் ஜாலியா தான் இருப்பேன். ஹே, அங்க பாரு பூர்ணி வரா. ஹே பூர்ணி, வா வா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி விடு, நாளையிலிருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஸ்கூலுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். கடைக்கு போயிருந்த பாட்டி இந்த அம்மா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு என்ன சும்மா சும்மா
கடைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க பாட்டி. உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? உங்க அப்பா வெளியே போயிட்டு வரும்போது எதையாவது வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே? உன்னை எதுக்கு பொழுதுனிக்கும் கடைக்கு அனுப்பிட்டே இருக்கா? இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா பாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பாட்டி, கை காலெல்லாம் வலிக்குது பாட்டி. அப்படியா சாமி, நீ வா சாமி, மேல வந்து படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். இதான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க பாட்டி, வாங்க கீழே வாங்க. அப்பாடி, எப்படியோ இடம் கிடைச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம விக்கிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம். ஹலோ, யார் விக்கியா? ஹே விக்கி, என்னடா பண்ற? நானா சும்மா தாண்டா இருக்கேன், இப்பதான் படிக்கலாம்னு வந்தேன். சரி அதுக்குள்ள உனக்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். ஆமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு நானும் வரேன். ஆமாடா, செம்ம ஜாலியா இருக்க போகுதா? பொய் சொல்லாத தரும், அம்மா கண்டுபிடிச்சுனா அடி வாங்குவ. ஒழுங்கா படுத்து தூங்கு. என்னடா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா இல்லையா? தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? டேய், அதுக்கு தான் பாட்டி காலில் விழுந்தியா? தரும் கம்முனரு, போதும், டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்புங்க. ஏங்க, பையனை கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ம், ஓகேம்மா, நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். சரி வாங்க போகலாம். ஏய் போறீ தம்பி, நீங்க இங்கே வந்தீங்க? நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம், நீ கிளம்பிட்டே இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே உன்னை கூட்டிட்டு போகலான்னு வந்தோம். இங்கே கூட நடந்து வரியா? ஏமா, மூணு பேரும் பேக் தூக்கிட்டு நடந்து போறதெல்லாம் கஷ்டம். வாங்களே, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல அங்கிள், நாங்க பேசிக்கிட்டே ஜாலியா ஸ்கூலுக்கு நடந்து போயிடறோம். சரி ஓகே, உங்க விருப்பம். மூணு பேரோட பேகும் மட்டும் கொடுங்க, நான் கொண்டு ஸ்கூல்ல வச்சுட்டு போயிடுறேன். தேங்க் யூ அங்கிள். ஓகே, அம்மா அப்பா பாட்டி பாப்பா எல்லாருக்கும் பை, நான் ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், செம எக்ஸைட்மெண்டா இருக்கு. போய் என்ன நடக்குமோ தெரியல, ஜாலியா ஃபீல் பண்றேன். வரும்போது வாவ், கிளாஸ் ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாங்கலாம், அவங்க உங்கள் பிளேஸில் போய் உட்காரலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு எந்த மிஸ் வரப்போகிறாங்கன்னு தெரியலையே. எந்த மிஸ் வந்தால் என்ன, எப்படி நீ படிக்க போகிறதில்ல? நீ மட்டும் ஏ, இங்கே வந்தும் சண்டை போடாதீங்கப்பா. ஏ, அங்கே பாரு, கவிதா மிஸ் வராங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே, ஸோ கிளாஸ் எல்லாம் எடுக்கல. உங்கள் விருப்பம் போல் ஜாலியாக இருங்க, ஆனால் அமைதியாக இருக்கணும்.